ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லாஸ் வேகஸ் ட்ரிப் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். யூஎஸில் லாஸ் வேகஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது கேம்பிளிங் அப்புறம் கசினோ தான். ஏன்னா கேம்பிளிங்லேயே வந்து டாப் மோஸ்ட் சிட்டி அப்படின்னா வந்து அது லாஸ் வேகஸ் தான். லாஸ் வேகஸ் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறது ஒரு 4.2 மைல் நீளத்துக்கு இருக்கிற ரோடோட ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹோட்டல்ஸ் இருக்கும். அதுவும் வந்து அந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு தீமில் இருக்கும். அந்த லாஸ் வேகஸ் ஸ்ட்ரிப்பை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். சுற்றியும் பாலைவனம் வறட்சியாக இருக்கும்போது இவ்வளோ பெரிய சிட்டி லாஸ் வேகஸ் உலக புகழ் பெற்றளவுக்கு இருக்குது. மக்கள் வந்து மெயினாக டூரிசம்காகவே இங்கே வராங்க. அப்படின்னா அதில் மக்கள் திரும்ப திரும்ப வரளவுக்கும் அங்கே பார்க்குறதுக்கு ஏதாவது இருக்கும்போது தான் வருவாங்க. அது நம்ம இப்போ பார்க்கும்போது தெரியுது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது எல்லா ஹோட்டல்ஸும். இது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது ஈஃபில் டவரோட ரெப்ளிகா. இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா பாரிஸ் தீமில் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு சிட்டியோ இல்லை வந்து ஒரு முக்கியமான பில்டிங்ஸ் அந்த மாதிரி தீம்ஸில் நம்ம நிறையா ஹோட்டல்ஸ் இங்கே பார்க்க முடியும். லாஸ் வேகஸ் பார்த்திங்கன்னா அந்த முழு ஸ்ட்ரிப்லேயுமே வந்து ஒரு ஒரு தீம் வச்ச ஹோட்டல்ஸ் இருக்கும். அதனால் நம்ம வந்து நடந்தே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் பகலில் நைட்டில் எல்லா டைம்லேயுமே பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இங்கே. இப்போ நம்ம பார்க்கும்போதே தெரியுது இந்த லாஸ் வேகஸ் ஸ்ட்ரிப் வந்து எவ்வளோ பிஸியாக இருக்குன்ட்டு. இவ்வளோ பெரிய லாஸ் வேகஸ் ட்ரிப்பே வந்து கோவிட்னால க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளால் நம்பவே முடியல. அந்த டைமில் இங்கே இருக்கிற மொத்த பிஸ்னஸ்மே பாதிக்கப்பட்டிருந்திருக்கும். நம்மளுக்கு பார்க்கும்போது எல்லா ஹோட்டல்ஸுமே பக்கத்து பக்கத்தில் தெரியும், ஆனால் நடக்கும்போது ரொம்பவுமே தூரமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பஸ்ஸஸ் வந்து அடிக்கடி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு கிடைக்கும். அதில் ஒரு ஹோட்டல்லேருந்து இன்னொரு ஹோட்டலுக்கு நம்ம ஈஸியாக போயிக்க முடியும். லாஸ் வேகஸ்னாலே கசினோஸ் தான். வாங்க நம்ம இங்கே கசினோஸில் எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்துடலாம். லாஸ் வேகஸ் வந்தோன்னா நம்மளுக்கும் வந்து கசினோஸில் இந்த ஸ்லாட் மிஷின்ஸில் விளையாடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். கொஞ்சமாக மட்டும் அமௌண்ட் போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக விளையாடி பார்க்கலாம். அதுக்குன்னு அதிக அமௌண்ட் போட்டு இதில் ரிஸ்க் எடுக்கிறது நம்மளுக்கு இந்த கசினோஸ் ஸ்லாட் மிஷின்ஸ் பற்றி எதுவும் தெரியாமல் அதை பண்ணுறது வந்து கரெக்ட் இல்லை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே லாஸ் வேகஸ் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம ஜீன்ஸ் படத்தில் நிறைய பாடல் காட்சிகளில் பார்க்க முடியும். லாஸ் வேகஸில் கசினோஸ் எவ்வளோ ஃபேமஸோ அதே அளவுக்கு ரெஸ்டாரண்ட்ஸும் ரொம்ப ஃபேமஸ். நம்ம பல்வேறு நாடுகள்லேருந்து இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க முடியும் இங்கே.
அது மட்டும் இல்லாமல் லாஸ் வேகஸில் ஒவ்வொரு ஹோட்டலுக்குள்ளேயுமே பிரம்மாண்டமான ஷாப்பிங் மால்ஸ் இருக்கும் நம்ம வந்து நிறைய ஷாப் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த பில்டிங்களோட மேலே தெரிகிறது வந்து ஸ்கை கிடையாது, அப்படியே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரிஜினலாக ஸ்கை பார்க்குற மாதிரியே அவ்வளோ ரியாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ் வேகஸ் வந்தால் நிறைய மியூசிக் கான்சர்ட்ஸ், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு மேஜிக் ஷோஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று பார்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த ஹை ரோலர் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப உயரமான அப்சர்வேஷன் வீல். இது பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக சுற்றும், அதனால் வந்து எல்லாருமே இதில் போகலாம். ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து இந்த வீலில் இருக்க முடியும். இந்த அப்சர்வேஷன் வீலிலிருந்து நம்மளுக்கு லாஸ் வேகஸோட வியூ ரொம்ப சூப்பராக கிடைக்குது. அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நியூயார்க் தீமில் இருக்கும். எம்பையர் ஸ்டேட் பில்டிங், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்தாலே ஒரு குட்டி நியூயார்க்கை பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்காகவே நிறையா கேம்ஸ், அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து லாஸ் வேகஸில் பார்க்க முடியும். இந்த சூப்பரான ஷோ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக ஃப்ரீயாகவே இருக்குது. லாஸ் வேகஸில் பார்த்திங்கன்னா செயற்கையாக ஒரு பீச்சை உருவாக்கியிருக்காங்க. அங்கே இருக்கிற அக்வேரியமில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அரிய வகையான கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த பிரம்மாண்டமான லாஸ் வேகஸ் ட்ரிப், அதுவும் வந்து நைட் வியூவில் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். நம்ம அடுத்த லாஸ் வேகஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.